குருவே சரணம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் வேதனைப்படக்கூடிய ஒரு பாதிப்புங்கிறது காது கேளாமை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காது கேளாமைக்கு ஒரு அற்புதமான தீர்வை பற்றி இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். காது கேட்பதில் குறைபாடு இருந்தாலோ, இல்லை அடிக்கடி காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலோ, இல்லை காதில் வலி அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருந்தாலோ, அதற்கான நிரந்தர தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரைகளை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்த முத்திரைகளை மட்டும் வரிசைப்படுத்தி உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். அடிக்கடி நாம் சொல்வதை போல் சில மருந்துகளை தொகுத்து கொடுப்பதன் மூலம் பலதரப்பட்ட நோய்களையும் சரி பண்ண முடியுங்கிற மாதிரி, சில முத்திரைகளை தொகுத்து கொடுப்பதன் மூலம் எப்படிப்பட்ட நோய்களையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சவால் விட்டு சொல்கிறோம். இன்றைக்கி காது சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புத தீர்வை நாம் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். காது இடைப்பட்ட காலத்தில் தான் கேட்காமல் போச்சு, இல்லை காதில் வேறு ஏதாவது கேட்கும் திறனில் குறைபாடு இருக்குது, இல்லை அடிக்கடி காது வலி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா, இந்த முத்திரைகளை தினம் 15 நிமிடம் செய்கிறதன் மூலம் அதுலேருந்து நிரந்தரமாக விடுதலை அடைஞ்சிடலாம். என்ன செய்யணும்னா, 3 வகையான முத்திரைகளை மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த 3 வகையான முத்திரைகளும் ஒரு முத்திரைக்கு 5 நிமிடங்கள் வீதம் தொடர்ச்சியாக செய்ய போகிறீங்க. கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போவும் போல் நீங்களாக இருந்து அந்த முத்திரைகளை செய்தாலே போதுமானது. முதல் முத்திரை வாத நாச முத்திரை. அதாவது ஆழ்காட்டி விரல், நடுவிரல் இரண்டையும் பெருவிரலின் அடிப்பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டு, பெருவிரலை அந்த 2 விரல்களின் மேலே ஒரு அழுத்தம் கொடுத்து மீதி இருக்கும் 2 விரல்களையும் நேர நீட்டிக்கிறோம். அவ்வளோதான். இது மாதிரி 5 நிமிஷம். இந்த வாத நாச முத்திரைங்கிறது உடலில் உள்ள வாதம் சம்பந்தப்பட்ட குறைகளை சரி பண்ணி உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகள், அது உடம்பில் காதிலேயோ கண்ணிலேயோ நாக்கிலேயோ தொண்டையிலேயோ எங்கே வலி இருந்தாலும் அந்த வலியை உடனடியாக சரி பண்ண பார்க்கும். உடம்புக்கு தேவையான ஸ்டெமினா கிடைக்கும், சிந்திக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த வாத நாச முத்திரையை முதல் 5 நிமிஷம் செஞ்சிடும். இரண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூன்ய முத்திரை வைக்க போகிறீங்க. இந்த சூன்ய முத்திரை எப்படி வைக்கிறது? அதாவது நடுவிரலை பெருவிரலின் அடியில் கொண்டு வந்து பெருவிரலை அதன் மேல் அழுத்தி பிடித்து மீதி இருக்கும் விரல்களை நேராக நீட்டுறீங்க. கவனமாக கேட்டுக்கோங்க, நடுவிரலை பெருவிரல் முனையுடன் தொடர்பு வச்சா அது ஆகாய முத்திரை ஆயிரும். நடுவிரலை பெருவிரலின் அடிப்பக்கம் கொண்டு வந்து அந்த நடுவிரலை மேல் அழுத்தி பிடித்து நீட்டியவாறு வச்சுக்கிட்டீங்கன்னா சூன்ய முத்திரை. இதுவும் என்ன பண்ணுன்னா, உடம்பில் இருக்கிற முக்கியமாக காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சூன்ய முத்திரை அற்புதமாக வேலை செய்யும். காரணம் என்னென்னா, காது கேட்கும் திறனோடு ஆகாய தத்துவம் தொடர்பில் இருக்குது. ஆகாய தத்துவம் சரியான முறையில் இயங்கவில்லை என்றால் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஒருவேளை ஆகாய தத்துவம் இயல்பை மீறி சற்று அதிகமாக செயல்படுதுன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திப்பீங்க. இப்போ இந்த சூன்ய முத்திரை என்ன பண்ணும், ஆகாய தத்துவம் அதிகமாக இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து தேவையான அளவாக மாற்றி கொடுத்துரும். இதன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் தண்ணி வடியதுனாலோ, இல்லை இதய பகுதியில் ஏதாவது பிரச்சனைனாலோ, காதில் வலி இருந்துச்சுனாலோ, இந்த சூன்ய முத்திரை வைக்கிறதன் மூலமாக அந்த வலி சரியாயிரும். தேவைப்பட்டால் 3வதாக பிருத்திவி முத்திரையை வச்சுக்கிறீங்க. எதுக்குன்னா, காதில் கேட்கும் திறனில் குறை இருக்குமே ஆனால் 3வதாக பிருத்திவி முத்திரையும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த 2 முத்திரையும் கூட போதுமானது தான். இல்லை எப்பவும் போலவே நீங்கள் 3ஐயுமே சேர்த்து செஞ்சீங்கன்னா காதில் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் வராது. பிருத்திவி முத்திரை, இந்த பிருத்திவி முத்திரையானது மோதிர விரலும் பெருவிரலும் முனைப்பகுதி தொட்டவாறு இருப்பது பிருத்திவி முத்திரை. இந்த முத்திரை 3 முத்திரைகளையும் ஒவ்வொரு முத்திரையும் 5 நிமிடங்கள் வீதம் தினந்தோறும் 15 நிமிடங்களை செலவு செய்து விட்டீர்களே ஆனால் காதுகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் சிறுக சிறுக விலகி, அவரவர் பாதிப்புகளை பொறுத்து, பாதிப்புகள் இருந்த காலத்தை பொறுத்து கால அளவு மட்டும் மாறுபடுமே ஒழிய ஆனால் பூரணமாக குணமாகும். கேட்கும் திறனில் குறை இருந்தால் சிறுக சிறுக சரியாகிவிடும். வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதிலிருந்து பூரணமாக விடுதலை ஆயிடுவீங்க. ஒட்டுமொத்தமாக காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வெளியே வந்துடுவீங்க. மருந்தும் தேவையில்லை, மருத்துவமும் தேவையில்லை, எளிமையான முறையில் நீங்கள் வெளியே வந்துடலாம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை.